இயேசு என்ற ஒளி, அவரே மெய்யான ஒளி உங்களோட வாழ்க்கையில, இந்த வாழ்க்கையில வந்தா இருள் பற்றிக்கொள்ள முடியாது, வியாதி உன்னை பற்றிக்கொள்ள முடியாது, வேதனை உன்னை பற்றிக்கொள்ள முடியாது, துன்பம் உன்னை பற்றிக்கொள்ள முடியாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுடைய தலைகளை நிமித்தி உயர்த்துகிற ஆண்டவர். இயேசு பிறந்தபடினால ஊமையன் பேசுவான் என்று சொல்லப்படுகிறது, இயேசு பிறக்கிறதுனால முடவன் நடப்பான் என்று சொல்லப்படுகிறது, இயேசு பிறந்தபடினால காது கேட்காதவன் கேட்பான் என்று சொல்லப்படுது, இயேசு பிறந்தபடினால இருதய நொறுங்கின்றவர்கள் சுகமடைவார் என்று சொல்லப்படுது, இயேசு பிறந்தபடினால பயப்படுகிறவன் பார்த்து பயப்படாதே என்று சொல்லு. ஏன்? உனக்காய் ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே நம்முடைய தெய்வத்துக்கு நின்ற வண்ணமாய் அவர் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்கவர், அவர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர், அவர் ஒருவரே இந்த நேரத்தில் புகழப்படத்தக்கவர். அப்படி எல்லாரும் எங்களுடைய கைகள் உயர்த்தி, நீங்க எந்த தேசத்துல யார் இருந்தாலும் நிற்கிற இடத்துல இருந்து இருக்கிற வண்ணமாய் இருந்து உங்களுடைய கைகளை எல்லாம் உயர்த்தி இந்த இயேசுவை நாங்கள் மாமப்படுத்துவோம். அவர் பிறந்தபடினால நமக்கு ஒரு வாழ்வு வந்திருக்கு, அவர் பிறந்தபடினாலதான் நமக்கு நித்திய ஜீவன் வந்திருக்கு, அவர் பிறந்தபடினாலதான் நம்மளோட வாழ்க்கையில வியாதியில இருந்து ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. அப்படியே சபையாரும் உள்ள ஆசனங்கள் இருந்து கொண்டு கைகளை உயர்த்தி, எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை சொல்லும் அவர் பிறக்கிற போதே ராஜாவாக பிறந்தவர், பிறக்கு முன்பதாகவே ராஜாவாகவே அவர் இருந்தவர், இப்பொழுதும் அவர் ராஜாவாகவே இருக்கிறவர், இனிமேலும் அவர் ராஜாவாகவே வரப்போகிறவர், அவர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறவர். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை சேவிப்பேன்,
அதிசயங்களை செய்ய போகிறவர் தேவனே. எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு விசேஷமான ஒரு நாளாய் நாங்கள் இதை அறிக்கை செய்கிறோம். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதம் நடக்கட்டும். இந்த வேளையில மகிமையின் ராஜாவானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்வாராக. மகத்துவமான காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில நடக்கட்டும். வந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அந்த தெய்வத்துக்கு ஒரு பெரிய கைகளை தரி நம்முடைய ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். எல்லாம் பண்றோம் அப்படி நாங்கள் வேத புஸ்தகத்தை கடந்து சொல்லுவோம். அடுத்த ஒரு நாங்கள் வாசிப்போம் யோவான் முதலாம் அதிகாரம் 9வது வசனத்தை நாங்கள் வாசிக்கிற போது, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த வழியில் மறுமையான சகோதரனே சகோதரியே, இந்த வழியில் நீங்கள் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு எங்களுடைய ஆசீர்வாதத்தை தெரிவிக்கிறோம். ஏனென்றால் என்னுடைய வசனம் சொல்லுது, அவர்களை ஆசீர்வதிக்கிறியோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று. அதனால் எங்களுக்கு ஒரு செய்தி மட்டும் எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடுகிற செய்தி, அங்கே கிறிஸ்து பிறந்தார். ஏன் பிறந்தார், என்னத்துக்கு பிறந்தார் என்று தெரியாமலே எத்தனையோ ஜனங்கள் அங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஏன் பிறந்தார் என்று நாங்கள் அறிந்து இருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் அதை அறியாதவர்கள் முழுமதாய் முற்றுமாய் என் ஆண்டவர் ஏன் பிறந்தார் என்பதை அறிகிறதென்றா, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழுகிற காலங்கள் முழுதுமே போதாது. அவ்வளவுக்கு என் ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு செய்யறதுக்காகவே, எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே என் ஆண்டவர் பிறந்தவர். ஆனா இந்த வேளையில ஒரு கொஞ்ச நேரம் நம்முடைய ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் பிறந்தபடினால நமக்கு என்ன உண்டானது. இன்றைக்கு உலகம் எல்லாம் 2000 இயேசு பிறந்து 2000 ஆண்டு தானே, அதுக்கு முன்பதால் இருந்ததான கடவுள் எங்க, அந்த கடவுள் யார் அப்படி என்று சொல்ல எல்லாம் ஒரு கேள்வியோடு இருக்கிற இந்த காலங்களில உங்களுக்கும் எனக்கும் தெரியும், இயேசு மனுஷனாய் மனுஷ ரூபம் எடுத்து அவர் பிறந்தது தான் அங்கே 2000 வருஷங்கள். ஆனால் அதற்கு முன்பதாகவே இந்த யோவான் முதலாம் அதிகாரத்தில் நீங்கள் நான் பார்க்கிற போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்துல இருந்தது, அவங்க அவர் தேவனோடு கூட இருந்தார். அங்கே பார்க்கிறோம் அவர் அங்கே அவர் அல்லாமல் உண்டானது ஒன்றும் அவர் அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளியை இருளானது பற்றி கொள்ளவில்லை. அங்கே பூமியில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணி வைக்கிற அந்த ஒளியே மெய்யான ஒளி என்று சொல்லி இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த இயேசு வார்த்தையாக இருந்தவர், எத்தனை பேர் தெரியும் இயேசு வார்த்தையாக இருந்தவர். அந்த வார்த்தை மாமிசத்தில் வெளிப்பட்ட நாட்களை தான் இன்னைக்கு உலகம் கொண்டாடுகிறது. அப்படியானால் முன்பு அவர் வார்த்தையாக இருந்த காலங்களை காட்டிலும் மாமிசத்தில் வெளிப்பட்ட இந்த காலங்கள் உலகம் கொண்டாடுமே. ஆனால் அவர் மாமிசத்தில் வெளிப்படைக்கு முதல் என் தேவன் செய்த கிரியைகளை காட்டிலும் மாமிசத்தில் என் ஆண்டவர் வெளிப்பட்ட நாட்களுக்கு பின்பதாய் அவர் செய்த அற்புதங்கள் அவர் செய்த கிரியைகள் அதிகமாய் காணப்படுகிறபடினால உலகம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு முதல் கிறிஸ்துவுக்கு பின்பென்று சொல்லி இயேசுவை மைய பொருளாக வச்சு உலகமே கணித்து வருகிறது. அதனால இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரியும் இயேசு மெய்யான தெய்வம் என்பதை உலகம் அறிந்தபடினால மனிதர்கள் சிலவளவு அறிந்தார்களோ அறியவில்லையோ, ஆனா இயேசு மெய்யான தெய்வம் என்பதை விஞ்ஞானம் அறிந்தபடினால உலகம் அறிந்தபடினாலதான் இன்றைக்கு உலகத்துக்கு மத்தியஸ்தராய் என் ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணி வைக்கிற ஒருவர் என்றால் அந்த ஒளியான என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அது குடிகாரனா இருக்கலாம், விபச்சாரக்காரனா இருக்கலாம், அல்லது பெல்லிசூனியம் செய்தாலா இருக்கலாம், பிசாசின் கட்டில இருக்கிறவனா இருக்கலாம், வேறு மதத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணிவிக்கிற ஒரு தெய்வம் என்று சொன்னா, மெய்யான தெய்வம் என்று சொன்னா அது என் ஆண்டவர் இயேசு என்று சொல்லி என் வேதம் சொல்கிறது.
அங்கே குடிய ஒரு மனுஷனை கட்டி ஆடுகிற போது அவனை யாரும் விடுதலையாக்க முடியாது. அல்லது ஒரு ட்ரக்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன் இருந்தா அவனை யாரும் விடுதலையாக்க முடியாது. அல்லது ஒரு விபச்சாரத்துக்குள்ள ஒரு மனுஷன் இருந்தா அவனை யாரும் அதிலிருந்து வெளியில கொண்டு வர முடியாது. ஒரு பாவ கட்டுக்குள்ள ஒரு மனுஷன் இருந்தா அந்த மனுஷனை யாரும் அங்கே விடுதலையாக்க முடியாது. வேறு தெய்வங்களிடத்திலேயோ அல்லது வேறு காரியத்திலேயோ நீங்க போக வேண்டுமானால் நீங்களா அந்த காரியங்களை விட்ட பின்புதான் நீங்கள் போகிற போது அந்த தெய்வங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் குடிகாரனையும் அவர் ரட்சிக்க வரால முடியும், விபச்சாரக்காரனையும் ரட்சிக்க வரால முடியும், கொலைக்காரனையும் மன்னித்து அவனை உயர்த்த முடியும். உலகத்தில் வந்த எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணிவிக்கிற மெய்யான ஒரே ஒரு ஒளி என்று சொன்னா அந்த ஒளி என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே தான். ஆதலால் அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசு இந்த பூமியில பிறந்ததுடைய நோக்கம் ஒவ்வொரு மனுஷர்களையும் பிரகாசிக்க பண்ணிவிக்க. இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் எந்த மனிதனையும் அவர் பிரகாசிக்க பண்ணி வைப்பதற்காக. அடிமைப்பட்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு விடுதலை அடைய யாரும் இல்லை என்று சொல்லி ஏங்குவானே. ஆனால் ஒரு மனிதன் போய் அவனை விடுதலையாக்க அவனுக்கு அங்கே உதவி செய்கிற போது அவனுடைய சரீர பிரகாரமான விடுதலையில் அவனுக்கு சந்தோஷம் வருகிறதை காட்டிலும் இந்த நாட்களில் ஒரு மனுஷன் பாவத்தில் அடிமைப்பட்டிருந்தால் அந்த பாவத்திலிருந்து யார் அவனை விடுதலையாக்க கூடும்? என்னுடைய இயேசு சொல்கிறது, வேதம் சொல்கிறது, இயேசு பாவிகளை விடுதலையாக்க மீட்க அவர் வெளிப்பட்டாராம். அவர் வெளிப்பட்டபடியினால தான் இன்றைக்கு எத்தனையோ மனுஷர்கள் குடியில இருந்து புகைச்சலிருந்து விட முடியாத பாவங்களிலிருந்து இன்னைக்கு விடுதலை அடைய காரணம் என்ன? அவர்களாய் யாருமே விடுதலை அடைந்தவர்கள் அல்ல, என் இயேசுவால் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில விட முடியாத எந்த காரியமானாலும் விட பண்ணிவிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய பேர் இயேசு கிறிஸ்துவானவர். அந்த இயேசுவை யாரெல்லாம் சொந்த இரட்சகராக ஏற்கிறார்களோ, இயேசு ஒரு மனுஷன் அல்ல, தேவனுடைய குமாரன். இயேசு யார்? வார்த்தையிலே அவர் வெளிப்பட்டவர். வார்த்தையானவர் மாமிசத்தில் வெளிப்பட்டார். வார்த்தை மாமிசத்தில் வெளிப்பட்டது. இந்த வேளையில் நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிற போது இந்த வார்த்தை என் ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்கிறபடினால், இந்த வார்த்தை மாமிசத்தில் வெளிப்பட்ட வார்த்தையாக இருக்கிறபடினால், இந்த வார்த்தையை நீங்க கேட்கிற போதே உங்களோட வாழ்க்கையில இந்த வார்த்தை அற்புதங்களை செய்யும். இந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தது. எத்தனை முறை சொல்லக்கூடும், இந்த வார்த்தை தான் இந்த வாழ்க்கையில் அற்புதம் செய்தது. இந்த வேளையில நீங்களும் நான் கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தமிழ பிள்ளைகளும் நீங்கள் இந்த வேளையில தேவனை காணவில்லை, பார்க்கவில்லை, பார்க்க கூடாதவர் போல இருக்கலாம். ஆனா இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிற போது இது மெய்யாகவே தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் விசுவாசிக்கிற போது, இந்த வார்த்தை தான் மாமிசத்தில் வெளிப்பட்ட இயேசு என்று விசுவாசிக்கிற போது, அதே மாமிசத்தில் வெளிப்பட்ட அதே வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில வருகிற போது அது வருமென திரும்பி வராது. அது தன்னுடைய காரியத்தை செய்துதான் அது திரும்பி வரும். இயேசுடைய நாமத்தில் நமக்கு ரட்சிப்பு உண்டு. இயேசுடைய நாமத்தில் நமக்கு விடுதலை உண்டு. இயேசுடைய நாமத்தில் நம்முடைய பாவம் மன்னிப்பு உண்டு. இயேசுடைய நாமத்தில் நமக்கு பரலோகம் உண்டு. இயேசுடைய நாமத்தில் இன்றைக்கு நாங்கள் உயிர் வாழ்கிறோம். அருமையான தேவசனமே, அந்த நாமம் அதிசயமானது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் கேட்கிற இந்த வார்த்தைக்கு ஒரு நாமம் இருக்கு. அந்த நாமம் தான் அதிசயமானவர். இந்த வார்த்தையை சொல்லலாம், அவர் அங்கே பார்க்கிறோம் ஆலோசனை கர்த்தர். இந்த வார்த்தையை சொல்லலாம், அவர் வல்லமுள்ள தேவன். இந்த வார்த்தைக்கு சொல்லும், அவர் நித்திய பிதா. இந்த வார்த்தைக்கு சொல்ல முடியும், அவர் சமாதான பிரபு. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில எங்களோட வாழ்க்கையில அற்புதங்கள் இல்லையோ, அதிசயங்கள் இல்லையோ, வல்லமையான காரியங்கள் இல்லையோ, நித்தியத்துக்குரிய காரியங்கள் ஒன்றும் இல்லையோ, சமாதானம் இல்லையோ, ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கிற போது இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில அற்புதம் செய்யும். இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில அதிசயங்களை செய்யும். இந்த வார்த்தை உங்களுக்கு நித்தியத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தையால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எந்த மனிதனையும், போதகராய் இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், அவிசுவாசியா இருக்கலாம், வேறு மதங்களை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுடைய முகங்கள் எல்லாவற்றையும் பிரகாசம் அடைய பண்ணி வைக்கிறவர். இந்த வேளையில அருமையான தேவச்சனமே, நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களா இருக்கலாம், அறியாதவர்களா இருக்கலாம், அவரை நீங்க நோக்கி பார்ப்பீர்களே ஆனால் அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணி வைப்பார். அவர் உங்களை உயர்த்துவார். அவருடைய நோக்கம் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணி வைக்கிறது, எந்த மனிதனையும் உயர்த்துகிறது, எந்த மனிதனையும் ஆசுவதிக்கிறது, எந்த மனிதனுடைய வியாதியையும் குணப்படுத்துகிறது, எந்த மனிதனுடைய இருளில இருந்து அந்த இருளில் இருந்து அவனை மீட்டெடுத்து தன்னுடைய வெளிச்சத்துக்குள்ள நடத்துகிறது. அதனாலதான் என்னுடைய வேதம் சொல்லுகிறது, அவருக்குள்ள ஜீவன் இருந்துச்சு. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்துச்சு. இந்த ஒளிய இருள் பற்றி கொள்ளவில்லை. இயேசு என்ற ஒளி, அவரே மெய்யான ஒளி உங்களோட வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில வந்தா இருள் பற்றி கொள்ள முடியாது.
வியாதி உன்னை பற்றிக்கொள்ள முடியாது, வேதனை உன்னை பற்றிக்கொள்ள முடியாது, துன்பம் உன்னை பற்றிக்கொள்ள முடியாது. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுடைய தலைகளை நிமித்தி உயர்த்துகிற ஆண்டவர். நீ சோர்ந்து போக மாட்டாய். அதனாலதான் எசாயா 35 இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லுகிறது. இயேசு பிறந்தபடினால காடு வெளித்து செழித்து அங்கே புஷ்பத்தை போல காணப்படும் என்று சொல்ல சொல்லப்படுகிறது. இயேசு பிறந்தபடினாலதான் அங்கே சொல்லப்படுகிறது, தளர்ந்து போன கைகளை பலப்படுத்துகிறது, தள்ளாடுகிற முழங்கால்களை அங்கே தைரியப்படுத்துகிறது சொல்லப்படுகிறது. இயேசு பிறந்தபடினால ஊமையன் பேசுவான் என்று சொல்லப்படுகிறது. இயேசு பிறக்கிறதுனால முடவன் நடப்பான் என்று சொல்லப்படுகிறது. இயேசு பிறந்தபடினால காது கேட்காதவன் கேட்பான் என்று சொல்லப்படுது. இயேசு பிறந்தபடினால இருதய நொறுங்கின்றவர்கள் சுகமடைவார் என்று சொல்லப்படுது. இயேசு பிறந்தபடினால பயப்படுகிறவர்கள் பார்த்து பயப்படாதே என்று உனக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். இயேசு உங்க சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இந்த இயேசு உங்க வாழ்க்கையில் வந்தா போதும். இந்த குடும்பத்தில் இயேசு வந்தா போதும். இரண்டு போன உங்களோட குடும்பம் வெளிச்சமாய் மாறும். உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை இரண்டு போன உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். ஆதலால் அந்த இயேசுவை உங்களோட சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய வசனத்தை விசுவாசிக்கிறோம். நீங்கள் அனுப்பின காரியமாய் செய்யாமல் அது திரும்பி வராது என்று சொன்னீங்க. அந்த வசனத்தை உறுதியின்படி இந்த வேளையில் நீர் அனுப்பின இந்த வசனங்கள் உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த வசனம் போய் கிரியை செய்து கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையாகிய இயேசுவின் நாமத்தினால் விடுதலாக்கப்படுவார்களாக. பிசாசின் கட்டில இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையான இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே பெல்லிசூனிய கட்டுக்கள் மந்திரங்களில் இருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக. முடவர்கள் நடப்பார்களாக, செவிடர்கள் பார்ப்பார்களாக, ஊமையர்கள் இயேசுவின் நாமத்தினால் பேசுவார்களாக, குருடர்கள் இயேசுவின் நாமத்தினால பார்க்கட்டுக்கும், வழங்காத அவயவங்கள் ஒவ்வொன்றும் என் இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையின் அதிகாரத்தினால் ஒவ்வொன்றும் வழங்குவதாக. எல்லா மனுஷர்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி என்று சொன்னீரே, அந்த வசனத்தை இந்த வேளையில கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் கர்த்தர் உறுதிப்படுத்துவீராக. வசனம் கிரியை செய்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை ஆளுக செய்யட்டு. இந்த மண்டபத்துக்குள்ள இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை எடுக்கிறவங்க நல்ல பிதாவே. ஆமென்.